அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்விற்காக அருளிய ஒரு அற்புதமான மூலிகை டீ. அது எவ்வாறு செய்வது, அதனுடைய பயன்கள் என்ன என்று பார்க்கலாம். பொதுவாக இந்த மூலிகை டீ என்பது மூன்று விதமான சஞ்சீவி மூலிகைகளாகிய ஞான மூலிகைகள் என்று போற்றக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணி, தூதுவளை மற்றும் முசுமுசுக்கை ஆகியவை கலந்தது. இந்த மூலிகைகளினுடைய பலன் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால், இன்றைய தினம் நாம் அருந்தக்கூடிய பால் என்பது எப்படிப்பட்ட உணவு, அதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிய வேண்டியது மிகவும் அவசியம். காரணம் என்னவென்றால், முன்னொரு காலத்தில் நாட்டு மாடுகளை பயன்படுத்திய நாம் ஒரு கட்டத்திற்கு பின்னால் அந்த நாட்டு மாடுகளினுடைய எண்ணிக்கை குறைந்தது, பாலினுடைய தரமும் குறைந்தது. அதன் பின்னால் வந்த ஜெர்சி மாடுகள், அதனுடைய பால் என்பது முழுக்க முழுக்க மருந்து பொருட்களினுடைய ரசாயன கலவையாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த ஜெர்சி பசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய தீவனமானது முழுக்க முழுக்க பல்வேறு ரசாயனங்களினுடைய கலவையாக இருக்கிறது. ஆகவே இந்த ரசாயனங்களை ஜீரணித்து அதிலிருந்து பிரிக்கப்படக்கூடிய பால் ஆனது அந்த ரசாயனங்களுடைய கழிவாக இருக்கிறது. இந்த பாலை ஒரு குழந்தைகள் சிறு வயது முதலே அருந்தி வரும்போது இந்த பாலின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களினுடைய உடலில் சேரக்கூடிய பல்வேறு மருத்துவ நச்சு பொருட்கள் அவருடைய உடலின் பல்வேறு பாகங்களில் தங்குகிறது. குறிப்பாக மூளை, மனித மூளையானது மிகவும் ஆற்றல் மிக்க ஒன்று. அப்படிப்பட்ட ஒன்று இந்த பாலினுடைய ரசாயனங்களின் தாக்கத்தினால் அதில் இருக்கக்கூடிய நியூரான்கள் மற்றும் அதனுடைய கட்டமைப்பானது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறது. அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் அவர்கள் படிப்பில் மிகவும் மந்தமாக இருப்பது, அடிக்கடி அவர்கள் சோர்ந்து போவது, காரணமின்றி அவர்கள் கோபப்படுவது போன்ற பல்வேறு வகையான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பால் என்பது அடிப்படை காரணமாக உள்ளது. எனவே குழந்தைகளுக்கு இந்த பால் உணவை அளிக்கும் போது கூடுமான வரை அவற்றை தவிர்த்துவிட்டு இந்த மூலிகைகளை அளிக்கலாம். இல்லை, குழந்தைகள் ஒருவேளை அந்த பாலில் தான் பழகிவிட்டார்கள் என்றால் இந்த மூலிகைகளையும் சேர்த்து அந்த பாலில் கொடுக்கும்போது இதனுடைய நச்சுத்தன்மை, பாலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையானது மட்டுப்படுத்தப்பட்டு அவருடைய ஆரோக்கியமானது மேன்மேலும் பெருகுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி என்பது சஞ்சீவி மூலிகைகளில் ஒன்று. அதாவது நம்முடைய சூட்சும உடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரண உடலை திடப்படுத்துவதற்கும், உள்ளுறுப்புகள் நம்முடைய ராஜ உறுப்புகள் திடப்படுவதற்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு அருமருந்தாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கல்லீரல், கல்லீரல் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ உறுப்பு. உடலில் நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து சக்திகளையெல்லாம் பிரித்து எல்லா உடல் பாகங்களுக்கு அளிப்பதில் கல்லீரல் மிகுந்த பங்கு வகிக்கிறது. ஆகவே இந்த கல்லீரலை பலப்படுத்துவதன் மூலம் கல்லீரல் அபரிதமான ஆற்றலை உணவிலிருந்து பிரித்தெடுத்து ஒட்டுமொத்த உடலுக்கும் பகிர்ந்து அளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு சுரப்பிகள் கல்லீரலினுடைய பணியை சார்ந்தே இருக்கின்றன. எனவே கல்லீரலை பலப்படுத்துவதில் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு ஈடு இணை கிடையாது. அடுத்ததாக தூதுவளை. தூதுவளையானது சைனஸ் தொடங்கி ஆஸ்துமா வரை இருக்கக்கூடிய அனைத்து கபம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. எனவே நுரையீரலுக்கு இது ஒரு அருமருந்து. எனவே சிறு வயது முதலே இதை ஒருவர் பழகி வரும்போது சைனஸ் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு நுரையீரல் செயல்பாடும் அதிகமாகும். இறுதியாக முசுமுசுக்கை. சளி முதல் காச நோய் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாட்பட்ட நோய்களுக்கும் நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதில் மிகுந்த பங்கு வகிக்கிறது. இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக சீரகமும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய பல்வேறு இந்த ஞான மூலிகைகளினுடைய உஷ்ணம் எப்போதுமே மூலிகைகளுக்கு அதிகமாக இருக்கும். இவற்றையெல்லாம் சமப்படுத்தி உடலை சமநிலைப்படுத்துவதில் இந்த சீரகம் ஒரு அருமருந்தாக இருக்கிறது. எனவே வள்ளல் பெருமானார் அருளிய இந்த ஞான மூலிகைகள் நடந்த இந்த சூரணத்தை, இந்த மூலிகை டீயை தினமும் பருகும்போது பல்வேறு விதமான உடல் உபாதைகள் சரியாகும். 4448 நோய்கள் சூறுகிறார்கள். அனைத்து நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த மூலிகை டீயானது உடல் எடையை குறைப்பதில் ஒரு அருமருந்தாக இருக்கிறது. எனவே உடல் எடையால் அவதிப்படுபவர்கள் கூட சாதாரண பால் உணவை தவிர்த்து வெறும் இந்த மூலிகை டீயை மட்டும், மூலிகை பொடிகளை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு கிரீன் டீ போல் அருந்தி வரும்போது நிச்சயமாக உடல் எடை சர்வ சாதாரணமாக குறைவதை காணலாம். பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு தூக்கமின்மையால் அவதிப்படுவது போல காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் இந்த மூலிகை டீயை பயன்படுத்தி நல்ல ஒரு பலன்களை காணலாம். குழந்தைகளுக்கு தினந்தோறும் இந்த மூலிகை டீயை பயன்படுத்தி அவர்களுக்கு தினமும் டீ போட்டு நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்தினால் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் மற்றும் செயல்பாடுகளில், படிப்பில் அவருடைய ஞாபகத்திறன் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இயல்பாகவே மாறி சாத்வீக உணர்வோடு கூடிய ஒரு நல்ல ஒரு குழந்தைகளாக மாறுவதையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் இதனுடைய பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹலோ
வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் வள்ளலார் ஹெர்பல் டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹெர்பல் டீ செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் ஹெர்பல் பவுடர், நாட்டு சர்க்கரை, 1 கிளாஸ் பால், அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நாம் வச்சிருந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி வார்ம் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஹெர்பல் பவுடர் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம வச்சிருந்த 1 கிளாஸ் ஆஃப் பாலும் சேர்த்துக்குங்க. இந்த ஹெர்பல் டீ பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடணும். 2:1 ப்ரொபோர்ஷனில் ரெடியூஸ் ஆகணும். அப்புறம் ஒரு ஃபில்டரை எடுத்து டீயை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஹெர்பல் டீ ரெடி. நாட்களை நீ என்னாதே, நாட்களை என்ன தகுந்ததாக உற்சாகமாக இருக்க தொடங்குவது எல்லாம் வெற்றிகரமான வாழ்க்கையே. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை.